Dear students, welcome back to another video from Effective Biology. Let us discuss about structure of the ovule. Ovary ki ulla da ovule vandu present a irukum. The ovary contains the ovule. The ovary is the female part of the flower. Now we will discuss about structure of the ovule. The first part is known as nucellus. Nucellus is main important of the ovule. Nucellus suthiyum two integuments வந்து present ஆயிருக்கும். One is the outer membrane, another one is the inner membrane. These two membranes enclose the nucellus. Nucellus ரொம்ப productive பாதுகாப்பாக வச்சுக்கும். Then third part is microphyll. Microphyll உள்ள தான் மேல் கேமிட் எம்ப்ரியோ சேர்க்க போய் அடையும். ஸ்டிக்மா வழியாக உள்ள வரக்கூடிய அந்த மேல் கேமிட்டு மைக்ரோஃபைல் அப்படிங்கிற ஒரு துளை மூலமாக தான் என்னாகும் உள்ளே போய் எம்ப்ரியோ சேக்க அடையும். இந்த இன்டெகமெண்ட்ஸ் டூ இன்டெகமெண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, இந்த டூ இன்டெகமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகாது, அந்த இடத்துல பள்ளமாக இருக்கும். அந்த ஜாயிண்ட்டுக்கு அந்த ஹோலுக்கு கேப்புக்கு பேர் தான் மைக்ரோஃபைல். தென் த ஓவரியும் ஓவியூல் ரெண்டும் சேரக்கூடிய அந்த ஸ்டால்க்கு தண்டு பகுதிக்கு பேர் தான் ஃபினிகுலஸ். தென் சலாசா ஆர் ப்ரெசன்ட் இன் த பேசல் பார்ட் ஆஃப் த ஆர்கன். தென் இந்த எம்ப்ரியோ சாக்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 செல்ஸு அண்டு 8 நியூக்ளியஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். இங்கே இந்த இதுக்குள்ளே எம்ப்ரியோசாக் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் த எம்ப்ரியோசாக். இந்த எம்ப்ரியோசாக்கில் மேல் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 செல்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கு. தென் இட் இஸ் நோன் அஸ் சலாசா ரீஜன். தென் கீழ் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபைல் ரீஜன். மைக்ரோஃபைலாரில் 3 செல்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக 3+3 6 நியூக்ளியஸ் வந்துருச்சா. ரிமைனிங் ஹவு மெனி நியூக்ளியஸ் இஸ் ப்ரெசன்ட், 2 நியூக்ளியஸ். த 2 நியூக்ளியஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் த சென்டர் ரீஜன், போலார் நியூக்ளியில் ப்ரெசன்ட் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக 8 நியூக்ளியஸ் ப்ளஸ் 7 செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். அப்பர் சைடில் இருக்கக்கூடிய 3 நியூக்ளியஸும் கவர் பண்ணி 3 செல்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். தட் இஸ் சலாசா ரீஜனில். அதே மாதிரி லோயர் பார்ட்டில் மைக்ரோஃபைலில் பார்த்தீங்கன்னா 3 செல்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். தென் சென்டரில் 2 நியூக்ளியஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். அந்த 2 நியூக்ளியஸும் கவர் பண்ணி ஒரு செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ டோட்டலாக 8 நியூக்ளியஸ் அண்டு 7 செல்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கு. நவ் வி வில் சீ த நோட்ஸு. த மெயின் பார்ட் ஆஃப் த ஓவியூல் இஸ் த நியூசலஸ் அண்ட் இட் இஸ் என்க்ளோஸ் பை த 2 இன்டெகமெண்ட்ஸ் லீவிங் அண்ட் ஓப்பனிங் கால்டு மைக்ரோஃபைல். ஸோ இந்த ஓவியூலில் இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்துட்டு நியூசலஸ். இந்த நியூசலஸை சுற்றியும் 2 என்க்ளோஸ் கவரிங் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கு. த மேல் கேமிட் ஆர் என்டர் இன்டூ தி மைக்ரோஃபைல் த்ரூ த மைக்ரோஃபைல். த ஓவியூல் இஸ் அட்டாச்சு டு த ஓவரி பை த ஸ்டாக் இஸ் நோன் அஸ் ஃபுனிகுலஸ். ஓவரியும் ஓவியூலும் அட்டாச் பண்ணக்கூடிய ஒரு காம்பு ஒரு தண்டு பகுதி ஃபுனிகுலஸ். த செலாசா ஆர் ப்ரெசன்ட் இன் த பேசல் பார்ட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த எம்ப்ரியோ சாக். எம்ப்ரியோ சாக் கண்டைன் 7 செல் அண்டு 8 நியூக்ளியை. எம்ப்ரியோ சாக்கில் எத்தனை செல் இருக்குது, எத்தனை நியூக்ளியர் இருக்குது அப்படிங்கிறது 1 மார்க்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தீஸ் டூஸ் ஆர் லொக்கேட்டட் வித்தின் த நியூசலஸ். இந்த ரெண்டுமே எங்கே ப்ரெசன்ட் ஆகிருக்கு, நியூசலஸில். ஸோ நியூசலஸ்க்கு உள்ளே தான் எம்ப்ரியோ சாக் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். இந்த எம்ப்ரியோ சாக்கில் 7 செல்ஸு 8 நியூக்ளியஸ் இருக்கும். இந்த 8 நியூக்ளியஸ் 7 செல்ஸ் நம்ம என்ன சொன்னோம், 3 செல்ஸ் வந்து ஆன்டிபோல்லையும் 3 செல்ஸ் வந்து கீழே போஸ்டீரியர் போல்லையும் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ரிமைனிங் 2 நியூக்ளியஸ் இட் இஸ் கவர்டு பை 1 செல்லு விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த போலார் ரீஜன், போலார் நியூக்ளியில் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். த 3 செல்ஸ் அட் த மைக்ரோபைலர் என் ஃபார்ம் த எக் அப்பாரட்டஸ். ஸோ 3 செல்ஸ் மைக்ரோபைலரில் ப்ரெசன்ட் ஆகிருக்கு இல்லையா கீழ் சைடு, இது வந்து டுகெதராக நோன் அஸ் எக் அப்பாரட்டஸ். அண்ட் 3 செல்ஸ் அட் த செலாசா என் அண்ட் இட் இஸ் நோன் அஸ் ஆன்டிபோடல் செல்ஸ். இந்த செலாசா ரீஜனில் இருக்கக்கூடிய செல்ஸை ஆன்டிபோடல் செல்ஸ்னு சொல்லலாம். த ரிமைனிங் 2 நியூக்ளியை ஆர் கால்டு போலார் நியூக்ளியை ஃபவுண்ட் இன் த சென்டர். ஸோ செல்லோட சென்டர் பகுதியில் இருக்கக்கூடிய ரிமைனிங் 2 நியூக்ளியஸ் வந்துட்டு போலார் நியூக்ளியை. இந்த எக் அப்பாரட்டஸ் 1 இஸ் த எக் செல். நம்ம எக் அப்பாரட்டஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம், மைக்ரோபைலர் ரீஜனில் இங்கே இருக்குது பார்த்தியா, இந்த ரீஜன் மைக்ரோபைலர் ரீஜனை. ஹவு மெனி செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட்,
த்ரீ செல்ஸு ப்ரெசன்ட். இந்த த்ரீ செல்ஸில் ஒன்று வந்து என்னவா சேஞ்ச் ஆகுது, எக்ஸெல், தட் மீன்ஸ் ஃபீமேல் கேமெட்டாக சேஞ்ச் ஆகும். அனதர் டூ செல்ஸ் வந்து என்னவா ஆகும் அப்படின்னா சினர்ஜிட் செல்லாக ஆகும். சினர்ஜிட் செல் அப்படின்னாவே நியூக்ளியேட்டட் செல், அதுக்குள்ளேயும் நியூக்ளியஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பாயிண்ட்ஸ் என்னது, நியூசிலஸ் அப்படிங்கிறது நியூக்ளியஸ் கிடையாது, நியூசிலஸ் அப்படிங்கிறது ஒரு மெயின் பார்ட் ஆஃப் த ஓவியூல். அதை சுற்றி ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய இன்டகமெண்ட் வந்து டூ ப்ரெசன்ட், ஒன் இஸ் த அவுட்டர் மெம்பரேன், அனதர் ஒன் இஸ் த இன்னர் மெம்பரேன். இந்த ரெண்டுத்தோட மெயின் ஒர்க் என்னென்னா, விச் இஸ் கிவிங் ப்ரொடக்ஷன் டு த நியூசிலஸ். தென் மேல் கேமெட்டு மைக்ரோஃபைல் அப்படிங்கிற ஒரு துளை, ஒரு ஓப்பனிங் மூலமாக தான் எக்ஸாக்கை போய் அடையும். தென் ஸ்டாக்கையோ ஓவியூல்ஸையும் ஓவரிஸும் வந்துட்டு அட்டாச் பண்ணக்கூடிய ஸ்டால்க்கு ஒரு பேர் ஃபினிக்குலஸ். தென் செலாசா ஆர் ப்ரெசன்ட் இன் த பேசல் பார்ட். தென் நியூசலஸ்குள்ளே தான் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம், எம்ப்ரியோசாக் வந்து ப்ரெசன்ட்டு. இந்த எம்ப்ரியோசாக்கில் செவன் செல்ஸ் வந்து ப்ரெசன்ட்டு, நியூக்ளியஸ் வந்து எயிட் நியூக்ளியஸ் ப்ரெசன்ட்டு. எப்பயுமே நியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா ஈவன் நம்பரில் தான் ப்ரெசன்ட் ஆகிருக்கும், ஓகேவா? தேர் ஆர் இந்த எயிட் நியூக்ளியஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ செல்ஸு, செவன் செல்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த செவன் செல்ஸில் த்ரீ செல்ஸ் மைக்ரோபோலார் ரீஜனில் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். அந்த செட் ஆஃப் செல்லுக்கு என்ன பேர், எக் அப்பாரட்டஸ். தென் ரிமைனிங் த்ரீ செல் செலாசா ரீஜனில் ப்ரெசன்ட் ஆகிருக்கும், அந்த செட் ஆஃப் த்ரீ செல்லுக்கு பேர் ஆன்டிபோடல் செல். த ரிமைனிங் டூ நியூக்ளியஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கும், அதாவது த்ரீ செல் சிக்ஸு போகிறதுக்கப்புறம் ரிமைனிங் ஒரு செல் ப்ரெசன்ட் ஆகிருக்கும் இல்லையா. இந்த ஒரு செல்லு மீதி இருக்கக்கூடிய டூ நியூக்ளியஸோட சேர்ந்து எங்கள் சென்டரில் செல்லோட எக் எம்ப்ரியோ ஷாக்கோட சென்டரில் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். தட் இஸ் நோன் அஸ் போலார் நியூக்ளியை. தென் எக்கு அப்பாரட்டஸ் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம், த எக் அப்பாரட்டஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் த மைக்ரோபைலார். மைக்ரோபைலாரில் தோட்டனா த்ரீ செல்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். இந்த த்ரீ செல்லில் ஒன்று தான் என்னவா மாடிஃபை ஆகும், எக் செல்லாக மாடிஃபை ஆகும், அதாவது ஃபீமேல் கேமிட்டாக மாறும். அதுதான் ஃபீமேல் கேமிட்டு. ரிமைனிங் செல்ஸ் வந்து சினர்ஜிட்ஸாக வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் த அப்கமிங் வீடியோஸ். ஹாவ் எ ஃபேபலஸ் டே.